கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. நான் உங்கள் பிகே, இது நம்ம பிகே பைட்ஸ். பொதுவாக நம்ம வீட்லேயோ இல்லை பக்கத்து வீட்லேயோ குண்டா ஒரு பையன் இருந்து அந்த பையன் அழகாகவும் பாடிட்டான்னா அவனுக்கு நம்ம வைக்கிற பேர் எஸ்பிபி. அந்த மாதிரி பாட்டின் தலைவனாகவே மாறிப்போன எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தன்னோட ஆரம்ப காலகட்டங்களில் கர்நாடக சங்கீதம் முறைப்படி படிக்கலை. அந்த மாதிரி ஒரு மனுஷனால் கர்நாடக சங்கீதமான சங்கராபரணத்தை அவ்வளவு அழகாக பாடி பெஸ்ட் மேல் சிங்கருக்கான நேஷனல் அவார்டை வாங்கினது எப்படி? இப்படிப்பட்ட ஒரு மாமனிதன் கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் எஸ்பிபி. இது வரைக்கும் இந்த பிகே பைட்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் எதையோ ஒன்று மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி இந்த ஆறு மொழிகளின் சிறந்த ஆண் பின்னணி பாடகருக்கான தேசிய விருது. ஆந்திர மாநிலத்தின் 25 முறை நந்தி விருது. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா விருது, தமிழ்நாடு விருதுன்னு இவர் வாங்காத விருதுகளே கிடையாது. அண்ட் இந்தியாவின் 16 மொழிகளில் பாடல் பாடியிருக்காரு. இவர் சினிமா பின்னணி பாடகரா இல்லை சிட்டி ரோபோவான்னு தெரில. எப்படி இவரால் மட்டும் இவ்வளோ வேலை செய்ய முடிஞ்சு அப்படிங்கிற டவுட் எனக்கும் இருக்குது. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நாம் 1946 ஜூன் 4 ஆரம்பிக்கணும். ஆமாங்க, இவர் 1946 ஜூன் மாதம் 4 தேதி சென்னை நெல்லூரில் இருக்க கோனடம்பேட்டை அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்கார். இந்த நெல்லூர் இப்போ சென்னை மாகாணத்தில் இல்லை, அதை ஆந்திரா கூட இணைச்சிட்டாங்க. இவங்க அப்பா ஒரு இயல் இசை நாடக கலைஞர். இவங்க அப்பாவை பார்த்து இவர் ஹார்மோனியம் அண்ட் புல்லாங்குழலாம் கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு சின்ன வயசுலேயே. இதில் செம மேட்ரு என்ன அப்படின்னா, எஸ்பிபி ஐயா இன்ஜினியரிங் பட்டம் படித்த ஒரு பட்டதாரி. அந்த காலத்திலிருந்தே இன்ஜினியர்கள் எல்லா ஃபீல்டுலேயும் கலக்கிட்டு தான் இருந்திருக்காங்கல்ல. இவர் காலேஜ் படிக்கும்போதே மியூசிக் ட்ரூப் ஒன்றில் பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இந்த ட்ரூப்பில் யார் யார் இருந்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். இசைஞானி இளையராஜா ஐயா அண்ட் அவர் ஒரு சகோதரர் கங்கை அமரன் அவர்கள். அதுக்கப்புறம் இவர் தெலுங்கு கன்னடம்னு ரெண்டு லாங்குவேஜில் பாடின முதல் மற்றும் இரண்டாவது பாடல்கள் வெளிவந்திருந்தது. அது எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளோ ஹிட் ஆகல. அதுக்கப்புறம் தமிழில் ரெண்டு பாட்டு பாடினார். அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாடின இயற்கை என்னும் இளையக்கண்ணி பாட்டு ரிலீஸ் ஆச்சு. அந்த பாட்டில் ஆரம்பித்து கடைசியில் இவர் 2020 மார்ச் மாதம் அன்னைக்கு துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் காவலாளிகள் மருத்துவர்களுக்கான பாடின பாடல் பாரத் பூமி வரைக்கும் எல்லாமே ஹிட்டு தான். இந்த பாரத் பூமி பாட்டு இளையராஜா ஐயாவோட அஃபீஷியல் யூடியூப் பேஜில் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எஸ்பிபி ஐயா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாராம். அப்போ அவங்களோட மனைவி சாவித்ரி அம்மா எவ்வளோ கொடுத்து வச்சவங்களா இருந்திருக்கணும். நம்மளை நேசிக்கிற யாராவது ஒருத்தர் நமக்காக எஸ்பிபி ஐயா பாடின பாடல இருந்து ஏதாவது ஒரு பாடல் நமக்காக பாடினாங்கன்னா நம்ம அந்த பாட்டை கேட்டு அப்படியே சொக்கி போயிடுவோம். ஆனால் நம்ம சாவித்ரி அம்மாவுக்கு நம்ம பாலு ஐயாவே பாட்டு பாடியிருக்காரு. அதை நினைச்சாலே நம்மளையே அறியாம நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். புதோட்ட வரும் ஒரு சின்ன புண்ணக. ஆனா ஒன்னு, பாலு ஐயா நம்ம கூட இல்லை அப்படிங்கறத யாராலையுமே நம்ப முடியல. நம்ம எஸ்பிபி ஐயா 2020 வருஷம் செப்டம்பர் 25 காலமானார். ஆனா இவரோட சாதனைகள் இறக்க இன்னும் 109 வருஷம் ஆகும் அப்படிங்கிறது என்னோட கணக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இவர் 40,000 பாடல்கள் பாடி உலக சாதனை படைச்சிருக்காரு. அதாவது கின்னஸ் புக்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்காரு. நம்ம இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம பாலு ஐயா பாடின பாடல்லேருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல்னு நம்ம கண்டினியூஸாக பாட ஆரம்பித்தா கூட நமக்கு 109 வருஷங்கள் ஆகும் அவரோட சாதனையை முறியடிக்க. இது மட்டும் இல்லாமல் இவர் கலைமாமணி, பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அண்ட் இவர் இறந்ததுக்கு பின்னாடி இவருக்கு பாரத ரத்னா விருது கிடைக்கணும்னு நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. எப்படி ஒரு மனிதனால் தன் வாழ்நாளில் 40,000 பாடல்கள் பாட முடியும்னு நான் ஆச்சரியமாக யோசிச்சுட்டு இருந்த வேலையில் தான் எனக்கு இன்னும் சில நியூஸ்கள் கிடச்சிது. அந்த நியூஸ் என்னை இன்னுமே மலைக்க வச்சுது. இவர் நம்ம உலகநாயகன் நடித்த தெலுங்கு படங்களுக்கு 120 படங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்துருக்கார். குறிப்பாக சொல்லணும்னா தெலுங்கில் வந்த தசாவதாரத்தில் இருக்க 10 கமல்ஹாசன் கேரக்டரில் 7 கமல்ஹாசன் கேரக்டருக்கு இவரே குரல் கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த், விஷ்ணுவர்தன், சல்மான்கான், பாக்யராஜ், மோகன், அனில் கபூர், கிறிஸ் கர்னாட், ஜெமினி கணேசன், அர்ஜுன், நாகேஷ், கார்த்திக், ரகுவனன் இவங்க எல்லாருக்குமே டப்பிங் வாய்ஸ் நம்ம எஸ்பிபி ஐயா கொடுத்துருக்காரு. சவுத் இந்தியா மூவியில் 70 மேலே படங்கள் நடிச்சிருக்காரு. தமிழ், தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகளில் 45 மேற்பட்ட படங்களில் மியூசிக் டைரக்டராக வேலை பார்த்துருக்காரு. இதில் சூப்பர் மேட்ரு என்னென்னா, நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமாரை தெலுங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ண ப்ரொடியூசரும் இவர் தான். ஆமாங்க, நம்ம எஸ்பிபி ஐயா ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பல டிவி ஷோஸில் ஜட்ஜாகவும் இருந்திருக்காரு, ஹோஸ்டாகவும் இருந்து நம்ம எல்லாரையுமே மகிழ்விச்சிருக்காரு. எஸ்பிபி ஐயாவை பற்றி படிக்கவே எனக்கு 5 மணி நேரம் ஆச்சு. ஆனால் அவர் இந்த அத்தனை சாதனைகளும் வெறும் 74 வருஷத்தில் செஞ்சு முடிச்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஹார்ட் ஒர்க் இஸ் த ஒன்லி வே டு அச்சீவ் யுவர் ட்ரீம்னு சொல்லுவாங்க. அதுக்கான சரியான உதாரணம் இவர் தான். இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு அப்படின்னு நினச்சி நம்ம மனசை தேர்த்திக்கிட்டாலும் நம்ம மனசுக்குள்ளே சின்ன அல்பத்தனமான எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குல்ல. எஸ்பிபி ஐயா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம்.
நான் பர்சனலாக எஸ்பிபி ஐயா பாடின எல்லா பாட்டையுமே ரசித்து கேட்டிருக்கேன். அதில் என்ன மெஸ்மரைஸ் ஆக்கின பாட்டு, என்ன மெல்ட் ஆக்கின பாட்டு அப்படின்னா, மின்சார கனவு படத்தில் அவர் பாடின தங்கத்தாமரை மகளே மட்டும்தான். இந்த மாதிரி உங்களை மெல்ட் ஆக்கின, உங்களை மெஸ்மரைஸ் ஆக்கின பாட்டு என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அது ஒரு பாட்டாக தான் இருக்கணும்னு இல்லை, எத்தனை பாட்டாக வேணால் இருக்கலாம். அன்டில் தென், பாய். நான் உங்கள் பிகே, இது நம்ம பிகே பைட்ஸ்.